ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிடி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிரை வந்து எப்படி முளைக்காட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பச்சை பயிரை வந்து சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா கல் தூசியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க. பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2-3 times வந்து வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்திங்கன்னா ஒரு 3 cups அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை 8-12 hours வரைக்கும் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா பச்சை பயிரெலாம் நல்லா உப்பி பெருசாக வந்திருக்கும். ஸோ இதை வந்து இந்த வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முளைக்கட்டணும். வாட்டர் நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒயிட் கிளாத்தில் இந்த பருப்பை வந்து சேர்த்துட்டு மூட்டை எப்படி கட்டுவோம் அந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒயிட் கிளாத்தில் தான் பண்ணணும். வேறு எந்த கலர் கிளாத்தில் பண்ணிங்க அப்படின்னாலும் சாயம் வந்து அதில் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒயிட் கிளாத்லேயே பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் காற்று போகிற அளவுக்கு ஒரு கிண்ணம் போட்டு மூடி வச்சுருங்க. முளை கட்டும்போது இந்த மூட்டையை வந்து டைட்டாக முடி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணாலே அதுவே வந்து போதும். அண்டு வந்துட்டு கொஞ்சம் காற்று போகிற அளவுக்கு வந்து மேலே வந்து பிளேட் வந்து முடி வைங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக முளை கட்டி வரும். நிறைய மெத்தட்ஸில் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம பாரம்பரியமாக வந்து பண்ணிட்டு வர ஒரு மெத்தட். ஸோ கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே நல்லா வந்து பயிரெலாம் வந்து முளை கட்டி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பயிரெலாம் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு நல்லா முளை கட்டி வந்துடுச்சு. இந்த முளைக்கட்டுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 24 hours எடுக்கும். இது டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், பட் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு தான் வந்து பயிர் வந்து நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி மூட்டை கட்டி வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஈவினிங்க்கு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த முளைக்கட்டின பயிரை வந்து எப்படி சாப்பிட்றதுனா, இதை வந்து நம்ம சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இது வெறும்னே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து வந்து கிடைக்கும். இதை வந்து எந்த அளவுக்கு நன்மையை தரும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பயிர் வகைகளில் ஊட்டச்சத்து மிகுந்தது பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிரை தான் சொல்லணும். பச்சை பயிரை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கிற ஊட்டச்சத்து அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். இந்த பச்சை பயிரை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஃபுட்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணி ஸோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ ஒரு முறை வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெயிட் லாஸில் வந்து நீங்களே சேஞ்சஸாக பார்ப்பீங்க. இது பார்த்திங்கன்னா வெயிட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு போல் அளவுக்கு இந்த பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டொமக்கு வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த விதமான ஃபுட்ஸும் வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபரும் ப்ரோட்டீனும் அதிகப்படியாக இருக்கிறதுனால வெயிட்டை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து ரெடியூஸ் ஆகும். அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. தென் வந்து அனிமியா ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை சேர்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்துருந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் துர்கா தேவி. நன்றி, மீண்டும் பார்க்கலாம்.